பியாஜியோ நிறுவனத்தின் கீழ் செயல்படுகின்ற வெஸ்பா மற்றும் ஆப்ரிலா ஸ்கூட்டர்களானது பிஎஸ் ஆறு முறைக்கு மாற்றப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆப்ரிலா ஸ்ட்ராம் 125 பற்றி பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த வீடியோ பதிவில் காணலாம். வாருங்கள். ஆப்ரிலா ஸ்ட்ராம் மாடலானது மிகவும் ஸ்டைலிஷாக அமைந்திருக்கின்ற இந்த 125 சிசி செக்மெண்டில் மிகவும் பிரீமியமான விலை கொண்ட மற்றும் ஸ்டைலிஷான மாடலாக கருதப்படுகின்றது. முந்தைய பிஎஸ் 4 மாடலின் ஸ்டைலிங் அம்சங்களை தொடர்ந்து பெற்றிருந்தாலும் கூட இந்த ஸ்கூட்டர் ஆனது புதிதாக சில வசதிகளை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முன்புறத்தில் டிஸ்க் பிரேக் மற்றும் டிஜிட்டல் கிளஸ்டர் ஆனது இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கவனிக்கத்தக்க அம்சம். பொதுவாக நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு 125 சிசி சந்தையில் கிடைக்கின்ற மாடல்களுக்கு ட்ரம் பிரேக் தான் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. விலை காரணமாக இந்த மாடலில் டிஸ்க் பிரேக் இணைக்கப்பட்ட மாடல் தான் முதன்முறையாக தற்பொழுது கிடைக்க தொடங்கியுள்ளது. ஸ்டாம் மாடல்ல கொடுத்திருக்க என்ஜின் பத்தி பார்க்கலாம். இப்ப முதல்ல 124 சிசி என்ஜின் ஆனது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நமக்கு 9.78 ஹெச்பி பவரை வழங்குது. அதே நேரத்தில் டார்க் பாத்தீங்கன்னா 9.60 நியூட்டன் மீட்டரா இருக்கு. இது சிவிடி கியர் பாக்ஸ் கொண்டு இயக்கப்படுகின்ற ஒரு ஆட்டோ ஸ்கூட்டர் தான் இது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐ என்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பல்வேறு சென்சார்கள் கொடுக்கப்பட்டு பிஎஸ் ஆறு முறைக்கு மாத்திருக்காங்க. இந்த மாடலோட சராசரியான மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். ஷார்ப் எட்ஜான டிசைன் பெற்ற இந்த ஆப்ரிலா ஸ்டாம் ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் கொடுத்திருக்காங்க அவங்க. என்னென்ன கலர்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேட் ரெட், மற்றொன்று பாத்தீங்கன்னா எல்லோ கலர். இந்த ரெண்டு கலர் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ட்ரம் பிரேக் வந்து ஆப்ஷன் வந்து தற்போதைக்கு இல்ல. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 200 mm டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா 150 mm ட்ரம் கொடுத்திருக்காங்க. இதனுடைய சேர்த்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த மாடலுக்கு ரெண்டு டயர்லயுமே டியூப்லெஸ் டயர் தான் இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக், அதாவது ரெண்டு டயர்லயும் ட்ரம் பிரேக் பெற்ற மாடலும் வந்து ஸ்ட்ராம் மாடல்ல விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பிஎஸ் ஆறு முறையில. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டபுள் டெலிஸ்கோபிக், அதே நேரத்தில் ரியர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. பொதுவாக இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற 125 சிசி ஸ்கூட்டர்கள் சராசரியா ஒரு ஆன் ரோட் விலை பாத்தீங்கன்னா ஒரு 85,000 முதல் தொடங்கி அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 95,000 ரூபாய் அல்லது 98,000 ரூபாய்க்குள்ள நிறைவடைஞ்சிரும். ஆனா பாத்தீங்கன்னா ஆப்ரிலா ஸ்டாம் 125 மாடலோட விலை பாத்தீங்கன்னா எக்ஸோரம் பிரைஸே வந்து 91,344 ரூபாய். ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 110,000 ரூபாய்க்கு பக்கமா வந்துடும். சோ எதனால இந்த ஸ்கூட்டர் இவ்வளவு பிரீமியமா இருக்குன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டைலிங் டிசைன் எலமெண்ட்ஸ் தான். நமக்கு இந்த ஸ்கூட்டரை விட பெஸ்டா பாத்தீங்கன்னா டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே டிவிஎஸ் என்டார்க்ல கூட இருக்கு. பிரத்யேகமான ஆப்ரிலா ரசிகர்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டரோட விலை வந்து ஒரு பெரிதான ஒரு காரணமா இருக்க போறது இல்ல. அடுத்தது வெஸ்பா நிறுவனம் வந்து 4 ஸ்கூட்டர்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. VXL 150 மற்றும் 125. மேலும் பாத்தீங்கன்னா XSL 125 மற்றும் 150. ரெட்ரோ ஸ்டைல கொண்டிருக்கின்ற வெஸ்பா ஸ்கூட்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபாய் 110,000 ரூபாயில இருந்து தொடங்கி அதிகபட்சமா 127,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த மாடல பாத்தீங்கன்னா 125 சிசி மாடலை பொறுத்தவரைக்கும் CBS கொடுத்திருக்காங்க பிரேக்கிங் சிஸ்டத்துல. மற்றபடி 150 சிசி மாடல்கள் ABS பிரேக் கொடுத்திருக்காங்க. நாலு மாடலுமே இப்போ வந்து மேம்படுத்தப்பட்டதா கொண்டு வந்திருக்காங்க. FI இன்ஜின் தான் இந்த மாடலுக்கு இருக்கு. மாடல்லயுமே LED ஹெட்லைட், LED டைல் லைட் தான் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஆட்டோமொபைல் செய்தியில இருந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.